ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக கிரிக்கெட் போட்டி ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டு தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கா இல்லை பவுலிங்கா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுவாங்க. இனிலையில் சில ஆடுகளும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், இன்னும் சில மைதானங்கள் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த ஆடுகளத்தை பற்றி தெரிஞ்ச அணி கேப்டன்கள் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இதனால் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அணி வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்நிலையில் ஐசிசி இப்போ ஒரு புதிய விதிமுறையும் அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த டாஸ் போடுற முறையே கிடையாதான். இப்போ நம்ம இந்திய அணியானது வெளிநாட்டு அணிகளோட விளையாட போகிறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்க மைதானத்தை பற்றி நம்ம இந்திய அணி வீரர்களுக்கு முழுமையாக தெரியாது. இதனால் நம்ம இந்திய அணி தான் வெளிநாட்டில் இருக்க அந்த மைதானத்தில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதா இல்லை பவுலிங் பண்ணுறதா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு அணியானது நம்ம இந்தியாவில் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம இந்திய மைதானத்தில் வெளிநாட்டு அணியோட கேப்டன் தான் ஃபஸ்ட்டு பவுலிங்கா இல்லை பேட்டிங்கா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி தான் போட்டியில் ஃபஸ்ட்டு பேட்டிங்கா இல்லை பவுலிங்கா அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்களாம். இந்த விதிமுறையை 2019 டெஸ்ட்டு போட்டியில் தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் T20 ஒன் டே மேட்ச்லையும் அறிமுகப்படுத்த போகிறதா ICC ஆனது அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.